பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது நான்காவது வாரம், கடைசி வாரம், அந்த மாதத்தினுடைய அந்த கடைசி வாரத்தில் கூட உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வந்த காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தோரை உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தராம் சோத்திரம். மரித்திருந்த, மரித்து போன ஒவ்வொரு மனுஷனையும், மரித்தவர்களாக கீழே என்னால் ஒரு கிரியை செய்ய முடியாதுன்னு சொல்லி செத்தவர்களை போல காணப்படுறாங்க. இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவன் ஒரு மனுஷனுக்குள்ளே இல்லைன்னா அவன் செத்து போனவன் தான். கர்த்தராம் சோத்திரம். அவனுக்குள்ளே இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவன் இருக்குமானால் அவன் ஜீவன் உள்ளவன். கர்த்தராம் சோத்திரம். நான் சோத்திரம். இவர்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையும் வந்தேன்னு சொன்னார் ஆண்டவர். ஆடுகளுக்கு மாத்திரம் சொல்லலை, ஆடுகளை ஒரு ஓமையாய் சொல்லி மனுஷர்களை குறித்து, மந்தையை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். சோத்திரம். நாம் சப்ஜெக்டுக்கு போகலாம். சோத்திரம். முதலாவதாக யவிருவின் மகள் என்று சொல்லி பார்க்கிறோம். மார்க் 5:22-24 அது வரைக்கும், 35-42 பார்க்கலாம். அதே மாதிரி லூக்காவில் 41-42, அதுக்கப்புறம் 47-55 வரையிலுமாக நாம் பார்க்க போகிறோம். ஜெபால தலைவரில் ஒருவனாக யவிரு என்கிறவன் இயேசு கிறிஸ்துவை கண்டவுடன் அவரிடத்துல வரான். வரும்பொழுது அவனா சொல்கிறான், அவருடைய பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருக்கிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்போ அவர் அவனோட கூட போகிறாரு. போகும்பொழுது ஒரு டிராஃபிக் ஜாம் மாதிரி ஒரு சம்பவம் அங்கே நடந்துச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், பெரும்பாடு உள்ள ஸ்ரீ வந்து சுகமடைந்து சென்றாள்ன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த சம்பவத்துக்கு பிற்பாடு அது வழியில் அது குறிக்கிட்டபடினாலே மறுபடியுமாக அந்த குழந்தை மேலே அவர் கை வைக்கிறதுக்காக கடந்து போகிறார். யவிருவின் வீட்டில் இருந்த ஆளுங்க வராங்க, உன் குமாரத்தி மறிச்சிட்டா, போதகரை நீ தொந்தரவுப்படுத்தாதே அப்படின்னு சொன்ன உடனே சொல்கிறாரு, விசுவாசம் உள்ளவனாக இரு அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணின் தகப்பன்கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. தன்னோட கூட அவர் யாரை கூப்பிட்டு போகிறாருன்னு சொல்கிறா சொன்னால், பேதுரு யோவான் யாக்கோபு இவங்களை மட்டும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. குழந்தை மறிச்சிட்டா, எல்லாரும் அழுகுறாங்க, புலம்புறாங்க, அந்த புள்ளை மறிச்சிச்சேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த சந்தடிகளை எல்லாம் நிறுத்தி, அவர் நித்திரையாக இருக்கிறா, அவர் சாகலை அப்படின்னு சொல்கிறாரு. எல்லோரும் கொஞ்சம் வெளியே போங்கன்னு. எல்லாம் சிரிக்கிறாங்க. செத்துப்போன ஒருத்தர் சடலத்தை நம்ம பார்த்துருக்குறோம், அங்கே நின்று அழுகுறாங்க, இல்லாது பண்ணுறாங்க, அதோட கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுறாங்க. ஆனால் செத்துப்போன ஒரு குழந்தை நித்திரையாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறாரே அப்படின்னு எல்லாரும் பரிகாசம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் ஆண்டவர் உள்ளே போனார், எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு அவர் உள்ளே போனார். அந்த குழந்தையினுடைய கையை பிடித்து தூக்கினார். தூக்கி என்ன சொன்னார், கர்த்தராம் சூத்திரம், பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகூமி என்று சொன்னார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்துரு என்று அர்த்தமாம். அந்த குழந்தை எழுந்து உட்கார்ந்தா, கண்ணை திறந்தா, கூப்பிட்டார் அவங்க அப்பா அம்மாவை. ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாங்க பாருங்க. அந்த குழந்தைய அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனார். கர்த்தராம் சூத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் மறுத்து போன சில காரியங்கள் காணப்படலாம். கர்த்தராம் சூத்திரம். உயிர் தெரிந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பார். ஆனால் நீங்கள் வீட்டிலே படுத்து கிடக்காமல், மறித்தவர்களைப் போல ஒன்றும் செயல்படாமல் இருப்பீர்களானால் எழும்புங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடுங்க. கர்த்தர் உங்களை உயிர்ப்பித்து உங்கள் ஒரு வசனம் சொல்லுகிறது. கர்த்தராம் சூத்திரம். மறித்து போன சடலங்களை அவர் உயிரோடு எழுப்ப முடியும். எசேக்கியேல் 37 நம்ம பார்த்தோன்னு சொன்னால், ஒரு சேனை திரளாய் பள்ளத்தாக்கில் எலும்புகள் தான். அந்த எலும்புகளை உயிரடைய செய்து ஒரு திரள் சேனைகளாக நிற்க வைத்து அவர் அவர்களுக்கு ஜீவனை கொடுத்தாருன்னு சொல்லிப்பார். அவங்களாம் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டார் என்று சொல்லி பார்க்குறோம். கர்த்தராம் சோத்திரம். அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் உங்களுக்கு சொந்த இரட்சகராய் கொண்டிருப்பீர்களானால் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். ரெண்டாவது ஒரு உயிர்ப்பையும் பார்க்க போகிறோம். 400 விதவையின் மகனை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். மறுநாளிலே அவர் இயேசு நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மறித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாக இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அது சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனை எழுந்துரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மறித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். ஜனங்களுக்கு பயம் உண்டாயிடுச்சு. செத்து போனான், பாடையில் தூக்கின்னு வந்துட்டாங்க, நடுவழியில் வராங்க.
கர்த்தநாம ஸ்தோத்திரம். இது என்ன ஸ்டேஜ்னா ரெண்டாவது ஸ்டேஜ். முதல் ஸ்டேஜ் கர்த்தநாம ஸ்தோத்திரம், வீட்டிலே மரித்து போன குழந்தையை உயிரோடு எழுப்பினார். இது ரெண்டாவது ஸ்டேஜ் என்னன்னு சொன்னா, மரித்து அடக்கம் பண்ணப்படுவதற்காக வழியில தூக்கிட்டு வராங்க. ஊர் வாசலுக்கு சமீபித்த போது அவர் போய் அந்த மகனுக்கு சுகத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கும். எல்லா ஜனங்களுக்கும் இவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பயம் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த தாய் அழுகிற கண்ணீரை அவர் கண்டார். நாம் அழுகிற கண்ணீரை அவர் காண்கிற தேவன். ஒருத்தருமே இல்லை, எனக்கு இருந்த ஒரே நம்பிக்கை போயிடுச்சு, என் புள்ள தான் எனக்கு சோறு போடுவான், என்னை காப்பாற்றுவான், வயசானவளாயிட்டேனே நினைச்ச அந்த தாயினுடைய கண்ணீரை கண்டார். அவனை உயிரோடு எழுப்பி அவனிட அவளிடத்தில் ஒப்படைத்தார் என்று சொல்லி பார்க்குறோம். கர்த்தநாமத்துக்கு சோதரும். மூன்றாவதாக லாசரு உயிரடைதல், கர்த்தநாம் சோதரும். இது எல்லாருக்கும் தான் தெரியும். இதுவும் தான் யோவான் 11 1 44 வசனங்கள் வரை நம்ம பார்க்கணுன்னா இப்போ இங்கே படிக்க முடியாது. கர்த்தநாம் சோதரும். மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரன் லாசரு, அவர்களிடத்தில் இயேசு ரொம்ப அன்பாக இருந்தார், ரொம்ப அன்பாக இருந்தது. அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்களை அவர்களுக்கு போதித்து கொண்டு வந்தார் அவர். அப்போது அப்படியாய் போய் கொண்டு வந்திருக்கும் பொழுது, கர்த்தநாமத்துக்கு சோத்திரம், அந்த மரியாதை குறித்து சொல்லும்பொழுது நலதம் என்கிற பரிமள தைலத்தினாலே அவர் தலையில் ஊற்றி காலில் கண்ணீரால் நனைத்து தன் தலைமுடினாலே துடைத்தாள் என்று சொல்லி இந்த மரியாதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சோத்திரம். அப்போது இவர்கிட்ட ஆள் சொல்லி அனுப்புகிறாங்க, வியாதியாக இருக்கிறான் தான் சொல்கிறாங்க. 2 அங்கே ஆண்டவர் தங்கிடுறாரு. இயேசு கிறிஸ்து இயேசுவானவர் அங்கே தங்கிட்ட பிற்பாடு 2 ஆகிப்போச்சு, அவன் மறிச்சிட்டான். அதுக்கப்புறம் 2 பிரயாணம் நடந்து போகிறார். அவன் நித்திரை ஆகிட்டான், அவனை போய் நான் எழுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறார். ஊருக்கு வெளியே நிற்கிறார். மார்த்தால் போதகர் வந்திருக்கிறார்னு சொன்ன எழுந்து வந்து அழுகிறான். நீங்கள் இங்கே இருந்திருந்தீனா என் தங்க சகோதரன் மறிச்சிருக்க மாட்டான்னு சொல்கிறாரு. கர்த்தநாம சோத்திரம். அவர் மனதுருகிறார். அப்போது மார்த்தாள் எங்கேயோ போகிறான்ட்டு மரியாள் பார்த்துட்டு உட்காந்துருக்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து அவளும் வந்துட்டு எழுந்து வருகிறதை பார்க்குறோம். வந்து அவளும் அதே வார்த்தையை சொல்லி அழுகிறான். அப்போ ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறது. 11:35 பார்க்கப்படும்போது இயேசு கண்ணீர் விட்டார். அப்போ அந்த ஜனங்கள் எல்லாரும் இவர் எவ்வளவாய் அவனை சிநேகித்தார், இவனை சுகமாக்கியிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தோத்திரம். கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வார்த்தை அங்கே சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, எங்கே வச்சுங்க அவனை, வந்து பாருங்கன்னு சொல்லி கூட்டின்னு வரா மார்த்தா. ஆனால் ஒரு வார்த்தை சொல்கிறார், கல்லை புரட்டி போடுங்கள்ன்றாரு. ஒரு பெரிய கல் அந்த வாயில் அடைக்கப்பட்டிருந்தது. அப்போது அவர் என்ன செய்கிறாரு, அதை புரட்டி போடுங்கள்னு சொல்கிறாரு. மார்த்தா சொல்கிறா, 4 ஐயா அவன் மறித்து இப்போ நாருமே அப்படின்னு சொல்கிறா. மறித்தவங்களை கொண்டு போய் ஒரு கலரைக்குள்ளே குழிக்குள்ளே நம்ம வச்ச பிற்பாடு அதை தோண்டி பார்த்தா தெரியும், மகனே பயங்கரமாக இருக்கும் அந்த வாசம். கத்துனம் சோத்திரம். செத்தே போயிடுவோம் நம்ம அந்த வாசத்தை பார்த்தோன்னு சொன்னாக்கா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, மார்த்தாளை நோக்கி சொல்கிறாரு, 40 கத்துனம் சோத்திரம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா அப்படின்னு சொல்கிறார். கர்த்தநாம ஸ்தோத்திரம். அப்போது கல்லை புரட்டி போடுறாங்க. லாசர் அவர் ஒரு விஷயம் செய்கிறாரு அங்கே. கர்த்தநாம ஸ்தோத்திரம். ஒரு ஜபம் பண்ணுறார் ஆண்டவர். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். கர்த்தநாம ஸ்தோத்திரம். இதை சொல்லி லாசருவே வெளியே வா என்றார். மரித்தவன் எழுந்து வந்தான். அவன் மேலே கட்டியிருந்த அந்த சீலையை அவிழ்த்து விடுங்கன்னு சொன்னார். அவிழ்த்து விட்டாங்க. அவனை உயிரோடு தன் சகோதரிகளிடத்துல அவர் ஒப்படைத்தார் என்று சொல்லி பார்க்குறோம். கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி பார்த்தா இது 3 ஸ்டேஜ். மரித்து கலரிலேயே கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க, அடக்கமே பண்ணிட்டாங்க. சோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படுமானால், இந்த 3 ஸ்டேஜில் நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால், மறித்து போய் என்ன உயிரோடு இருந்து செத்தவன் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி, நீ எல்லாம் ஏன் உயிரோடு இருக்கிற, செத்தா நலமாக இருக்கும் அப்படின்னு திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கிற
மக்கள் இருக்கிறாங்க, சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க. கர்த்தநாம ஸ்தோத்திரம். குடும்பத்தாரால் வெறுக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, ஒதுக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், உன்னை உயிர்ப்பிக்கும்படி தான் நான் உயிரோடு எழுந்திருக்கிறேன்னு சொல்கிறார் ஆண்டவர். அவருடைய சரீரத்தில் அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்குறோம். ஒன்று குறைய 40 அடிகள் அவரை அடித்தார்கள், 39 தழும்புகள் மிலாற்றினால அடித்தார்கள், சாட்டை அடியை வாங்கினார். கர்த்தநாம ஸ்தோத்திரம். 5 காயங்களை நமக்காக அவர் ஏற்றார் என்று சொல்லி பார்க்குறோம். பாருங்க, உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், அவர் துக்கங்களை சுமந்தார், அவர் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டார். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் குணமடையணும்னு சொல்லி அந்த சிலுவையில், அந்த பாரமான சிலுவையிலே அவர் எல்லாருடைய பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்குறோம். ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் யோசித்து பாருங்கள், அவருடைய பாடுகளை நீங்கள் தியானம் பண்ணி பாருங்கள். அது ஒரு வார்த்தையாய், ஒரு எழுத்தாய், ஒரு பேப்பர் தானேன்னு சொல்லிட்டு தள்ளி தள்ளி படிக்காதீங்க. அவருடைய பாடுகளை கொஞ்சம் படித்து தியானம் பண்ணி பாருங்கள். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் செய்த நன்மைகளெல்லாம் யூதர்கள் மறந்துட்டாங்க. அவர் சொல்கிறாரு, சொந்தத்தில் நான் வந்தேன், சொந்தமோ என ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்கிறார் யோவான் எழுதின சுவிசேஷத்தில். கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் கர்த்தருக்கு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களையும் என்னையும் அவர் நேசிக்கிறார். நாம் குணப்படும்படிக்கு தான் பரலோக ராஜ்யத்தை நமக்காக அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். பிசாசுக்கும் அவனுடைய தூதனுக்கும் தான் அந்த நரகத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உனக்கும் எனக்காக அல்ல, நாம் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்கள். இயேசு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகளாய் நாம் மாற வேண்டும். அப்படி மாறினால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த ஜனமாய் இருக்க முடியும். அவருடைய இரத்தத்தினாலே கழுவி நம்மை அவருடைய பிள்ளைகளாய் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். யோவான் 1:12 சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அவர் அதிகாரம் கொடுத்துருக்கிறார் என்று சொல்லி பார்க்கணும். இந்த அதிகாரம் யாருங்க கொடுப்பாங்க? பெத்த தாய் தகப்பன் கூட கொடுக்க மாட்டாங்க. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். வெறுக்கிறவங்களாக இருப்பாங்க. பிள்ளைங்க ஒரு தவறு செய்தால் பிள்ளைங்களை வெறுப்பாங்க, ஒதுக்கி வைப்பாங்க, அடிப்பாங்க, துன்புறுத்துவாங்க, வீட்டை விட்டே துரத்திடுவாங்க சிலரெல்லாம். கர்த்தநாம ஸ்தோத்திரம். ஆனால் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்டவர்களை குணமாக்கும்படிக்கு அவர்களை அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த 3 மரித்த சடலங்களை அவர் எழுப்பினாரே. கர்த்தநாம ஸ்தோத்திரம். இந்த 3 ஸ்டேஜில் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்களோன்னு உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் அண்டையத்தில் வாங்க, அவர் உங்களுக்கு நல்ல ஒரு சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு 2 வசனத்தை சொல்லிடுறேன். எபேசியர் 2:1 சொல்லுது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அப்படின்னு. அதே 2:5 சொல்லப்படுகிறது, அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்து உடனே கூட உயிர்ப்பித்தாரா? கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் அக்கிரமங்கள் செய்தவங்க, அநியாயங்களை செய்தவங்க, மரித்தவர்களாக இருந்தோம். ஒரு மனுஷனிடத்தில் அக்கிரமங்கள் அநியாயங்கள் இருக்குமானால் அவன் மரித்தவன். கர்த்தநாம ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டால் அவன் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவன், அவன் ஜீவன் உள்ளவன் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனை உடையவன் அவன் ஜீவன் உள்ளவன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரே ஒரு ரோமர் 8:11, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆமாங்க, அவர் நம்மை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி நமக்குள்ளே இருக்குது. அந்த ஆவி நமக்குள்ளே இருக்குமானால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினாரே, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அப்படியே கலரிலேயே அவர் போயிடலையே, 3rd நாள் உயிரோடு எழுந்தாரே, அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவினாலே. ஒவ்வொருக்குள்ளே அவருடைய ஆவி இருக்கணும். யாராக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும், நானாக இருந்தாலும், அவருடைய ஆவி நமக்குள்ளே வாசமாய் இருந்தால்தான் அந்த ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினாலே நீங்கள் யோசித்து பாருங்கள், நிதானிங்க,
நல்ல ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், பகுத்தறிவை கொடுத்திருக்கிறார், நன்மை தீமை அறியக்கூடிய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே இவைகளை உணர்ந்து பார்த்து ஆண்டவரிடத்துல வாங்க. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஸ்க்ரீன்ல காணப்படுகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுவேன். நன்றி பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பான கரங்களில் ஒப்பு கொடுக்கிற நாதா, ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க. இந்த சூழ்நிலையில யார் இருந்தாலும் அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்களாக, உம்மிடத்துல வருவார்களாக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உமக்கு சொந்த பிள்ளைகளாய் மாறுவார்களாக. அப்பாமை துதிக்கிறோம், ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. பயனிடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.